வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ் டெக்னாலஜி. என்னடா அது, பல விதமான டெக்னாலஜி பேசியிருக்கேன், இது என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெரி சிம்பிளான விஷயம். நம்ம நிறைய இதை பற்றி பார்த்துருக்கோம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போது சொல்கிற மாதிரி வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பதிவு செய்யவும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிட்காயின் பேஸ்டு டெக்னாலஜி. பிட்காயின் அப்படிங்கிறது போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் முன்னாடி எங்கேயோ ஒரு இதில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா, சைனாவுடைய இதில் கான்டெக்ஸ்டில் பேசும்போது பிளாக் செயின் டெக்னாலஜி, பிட்காயின் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ எப்படி வந்து சைனா இதை யூஸ் பண்ணி லெவரேஜ் பண்ணி பெரிய லெவலில் வரப்போகிறாங்க, அதை பதிலடி கொடுக்கறதுக்காக யூஎஸ் எவ்வாறு அவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோக்குள்ளே உங்களை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெனிசிஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. எப்படி வந்து கூகுள் வந்து இன்டர்நெட்டுக்கு ஒரு கிங்காக இருக்கோ, அது மாதிரி இந்த மாதிரி கரன்சிஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்த மற்றும் டாலர் ஆர் வாட் எவர் கரன்சி எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா கிங்காக இருக்கிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான் வந்து இந்த ஜெனிசிஸ் டெக்னாலஜின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜெனிசிஸ் டெக்னாலஜிங்கிறது இன்னொரு விஷயமும் இருக்குது. எப்படி வந்து நான் சொன்ன மாதிரி கூகுளுடைய எக்ஸாம்பிள் எடுத்து கூகுள் வந்து என்ன பண்ணாங்க, எல்லா விதமான ஸ்டோரேஜ் ஸ்பேஸையும் ஒரு மைக்ரோ ஆர் ரதர் ஒரு மெகா சர்வரில் போட்டு அக்ராஸ் வேர்ல்டு அதை மிரர் பண்ணி ரொம்ப சேஃபாக எந்த இடத்துல அடித்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி வேறு ஒரு இடத்துலேருந்து இறங்கி உட்கார முடிய கேப்பபிலிட்டி இருக்கோ, அது மாதிரி இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் கனெக்ட் பண்ணி பிளாக் செயின் மூலமாக பல விதமான சப்ளை செயின்லேருந்து லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து மார்க்கெட்டிங்லேருந்து மற்ற விதமான மேனுஃபேக்சரிங் அண்ட் அதர் என் டு என் ப்ராசஸ் வரைக்கும் நான் இது ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜெனிசிஸ் டெக்னாலஜிங்கிற டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. ஜெனிசிஸ் டெக்னாலஜியில் வந்து மிஸ்டர் டி த பிக் டீன்னு சொல்லுவாங்க, மிஸ்டர் டி கே டிவாரின்னு. நான் எந்த விதமான ப்ராடக்ட்டையும் மார்க்கெட் பண்ணல, இது வந்து ஒரு டெக்னாலஜியாக டெவலப் ஆகிறனால இவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 2016 அப்போது பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா $450 இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, அதோடைய பொட்டென்ஷியல் ஆஃப் க்ரோத் வந்து 220% வரைக்கும் வளர முடியும், அதையும் தாண்டி வளரக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. $60,000 to $70,000 ஒரு பிட்காயின் போகக்கூடிய ஒரு பொட்டென்ஷியலும் இருக்குதுன்னு அப்போ சொல்லியிருந்தாங்க. அப்போ சொல்லும்போது எல்லாருமே சிரித்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிட்காயின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $40 lakh நம்ம ருபி வேல்யூவில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களும் வந்து இப்போது நடந்து கொண்டிருக்கிறதாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளும் வந்து வேர்ல்டில் வந்து பல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும்போது இது இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணால் நமக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால் இது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய இதை பற்றியும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய இந்த பதிவு மூலமாக நான் சொல்ல விரும்புவது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இதில் நான் சொன்ன மாதிரி ஜெனிசிஸ் டெக்னாலஜி காம்பினேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ப்ராசஸஸ். ஸோ இதை சேர்த்துட்டா நமக்கு வந்து பல விதமான இது கிடைக்கும், அதாவது என்ன சொல்கிறது, இன்டக்ரேஷன் பவர் கிடைக்கும். ஸோ இன்டக்ரேஷன் பவரில் வந்து நம்மளால் வந்து, அதாவது அவங்க டெக்னாலஜியில் என்ன பண்ண முடியும்னா, அவங்க வந்து பல தரப்பட்ட கரன்சிஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலான் மஸ்க் வந்து அவருடைய டாஜி காயினை வந்து ப்ரோபகேட் பண்ணார். அது மாதிரி பல விதமான காயின்ஸ், எத்தீரியம்னு ஒரு காயின் இருக்குது, அந்த மாதிரி பல விதமான காயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் வேல்யூவில் இது வந்து என்ன, எதுக்காக இதை வந்து ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னடா நிறைய இதை பற்றி பேசுகிறாங்களேன்னா, இது வேறு ஒன்றுமே இல்லைங்க, இது ஆன்லைன்லேயே இருக்குது. ஆனால் அதே சமயம் வந்து நான் முன்னாடியே சொன்ன அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், கிளியராக வந்து பல விதமான இடத்துல துருப்புகளாக இருக்கும். எப்போ தேவையோ எல்லாமே யூனைட் ஆகி ஒரு இடத்துல ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கரன்சியாகவோ இல்லை வேறு விதமான ஒரு ப்ராசஸாகவோ கிடைக்கும். அது தேவையில்லாத போது வெவ்வேறு இடங்களில் இருக்கும். அதனால் அதை வந்து ஹேக் பண்ணுறது கூட அசாத்தியமானதுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு சொல்லிட்டுருக்காங்க இதை பற்றி பேசும் வல்லுநர்கள். ஆனால் வந்து நம்ம இதை பொறுத்திருந்தான் பார்க்கணும் எந்த மாதிரி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி ஜெனிசிஸ் டெக்னாலஜிங்கிற இந்த டெக்னாலஜி மூலமாக பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பல விதமான பிட்காயின்ஸில் ப்ராசஸிங் பல இடத்துல பண்ணிட்டுருக்கோம். ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இந்த இந்த டெக்னாலஜின்னு மட்டும் இல்லை, நான் சொல்கிறது பிட்காயினை பற்றி தான் சொல்லிட்டுருக்கேன். பிட்காயினில் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே வந்து இப்போ உலக பணக்காரர்களுடைய மகன் அவங்க சன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ட்ரேடிங் பண்ணுறதே இந்த பிட்காயினில் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொட்டென்ஷியல் வேல்யூ இருக்குது இப்போதைக்கு. இப்போ இந்த ஷேராக இருக்கட்டும், மற்ற விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், வரும்போது என்ன சொன்னாங்க, அதெல்லாம் பார்த்து சிரித்தாங்க. என்ன மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ஒரு காலத்தில் என்னையா பேசுகிற, அதெல்லாம் வந்து யார் யார் நம்புறது அப்படின்ற மாதிரி இருந்த காலம் போய் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வந்து ட்ரெண்ட் ஆஃப் தி
ஈராவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் பிட்காயினை பற்றி இப்போ பேசும்போதும் இதே மாதிரி தான் இப்போ ட்ரெண்ட் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லலாம், ஹிஸ்ட்ரி ரிப்பீட் சொல்லும்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் இந்த விஷயங்கள் தான் வந்து பிட்காயினை பற்றி இப்போ நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கிற நபர்கள் இன்னும் போக போக அவருடைய வேல்யூவை புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. தெர் வில் பி அ செட் ஆஃப் பீப்புள் ஹூ வில் மைக்ரேட் டு திஸ். நான் இப்போ சொல்கிறேன், நாங்கள் கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி நகர்வர்கள் நகருவார்கள். நகரும் பொழுது அப்போது வந்து விட்டவர்கள்லாம் வந்து ஆஹா அப்போவே செஞ்சுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நான் நிறையவே நம்ம இதில் பார்த்துட்டோம், எத்தனை ஒரு சின்ன ஒரு கம்பெனி தான் இன்ஃபோசிஸ், இப்போ வந்து இன்ஃபோசிஸ்னால எல்லாருமே வில் லவ் டு ஒர்க் ஃபார் த கம்பெனி, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாள். அதே போல் நான் எதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இப்போ நம்ம வந்து அதோடைய பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப பெனிஃபிட் அடைவோங்கிறதுல எல்லாம் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்னுடைய இது எல்லாமே என்ன அப்படின்னா நீங்கள் தேடி பாருங்கள் இன்டர்நெட்டில் நிறைய இதை பற்றி, ஏதாவது ஜெனிசிஸ் டெக்னாலஜினா என்ன, அதில் இவர் திவாரிங்கிறது இவர் யார், எந்த அவருடைய ஷேர் வேல்யூ இப்போ எவ்வளவு இருக்குது, அதெல்லாம் பற்றி பல டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை பற்றி நான் தெளிவுபடுத்தணும், இதை பற்றி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். நீங்கள் இதை பற்றி ஓப்பனாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பல விதமான விஷயங்கள் தெரிந்து கொண்டு மோட்டிவேட்டடாக இருக்க உதவும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். சுவாரஸ்யமானவர்களுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.